إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய எனர்மே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த சிறப்புமிகு நாட்களில் நமது இந்த உலக வாழ்வின் மகத்தான நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மகத்தான நாட்கள் நம்மை விட்டு வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய நமது தலைப்பாக இந்த மகத்தான நாட்களில் மிகவும் சிறப்புக்குரிய அரஃபாவுடைய நாள். இன்னும் ஓரிரு தினங்களில் நாம் அந்த மகத்தான நாளை நாம் அடையவிருக்கிறோம். இன்றைய நமது உரையினூடாக அந்த மகத்துவமிக்க அரஃபா நாளை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். என் அருமை சகோதரர்களே, இந்த மகத்தான அரஃபா நாள் என்பது அல்லாஹு தஆலா புனிதப்படுத்திய நான்கு மாதங்கள். அந்த புனிதப்படுத்திய நான்கு மாதங்களில் ஒரு நாளாக, அந்த நான்கு மாதங்களுக்குள் ஒரு நாளாக அரஃபா நாள் அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நான்கு மாதங்களை புனிதப்படுத்தி இருக்கிறான். அந்த புனிதமான நான்கு மாதங்களுக்குள் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடும் போது ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் இருக்கின்றன. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், அவ்வாறு ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட அந்த மாதங்களுக்குள் அல்லாஹு தஆலா இந்த நாளை வைத்திருக்கிறான். இந்த அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது வயதுக்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹுடைய பெயரை அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. அந்த அறியப்பட்ட நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்துடைய அந்த முதல் பத்து நாட்கள். அந்த நாட்களுக்குள் அல்லாஹு தஆலா இந்த அரஃபாவுடைய நாளை வைத்திருக்கிறான். அதே போன்று வலையாலின் அஷுர், பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த பத்து இரவுகளுக்குள் அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய தினத்தை வைத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள், வேறு நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த பத்து நாட்களில் நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவைகள், ஜிஹாதை விட அல்லாஹ்விடத்தில் உயர்வானவைகள், உயர்வுமிக்கவைகள். அந்த உயர்வுமிக்க நாட்களில் ஒரு நாளாக இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த அரஃபா நாளுடைய இந்த சிறப்புகளை பற்றிய செய்திகளில் அடுத்து மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு அற்புதமான ஒரு செய்தி, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அரஃபா அந்த நாள் இருக்கிறதே, அந்த நாள் என்பது நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற நாளாக அந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது வேறு எந்த நாளிலும் அல்லாஹ் நரகத்துக்குரியவர்களை விடுதலை செய்யாத அளவுக்கு இந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். அது மாத்திரமல்லாமல் அன்றைய தினத்தில் அல்லாஹு தஆலா அரஃபாவில் உள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து அல்லாஹ் பெருமையோடு பேசுகிறான். இவர்கள் எதை நாடி குழுமி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பெருமிதத்தோடு கேட்கிறான் என்ற செய்தியை நாம் முஸ்லிமில் 2623 எண்ணிலே பார்க்கிறோம்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் மிக பெரும் பாக்கியவான்கள். இந்த வருடத்தில் இவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்களோ, உண்மையில் அவர்கள் மிக பெரும் பாக்கியசாலிகள். அவர்கள் இப்போது அந்த புனிதமிகு கபாவை அவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், உண்மையில் அந்த பாக்கியத்தையும் அந்த பாக்கியம் கிடைக்காதவர்கள். அதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து துவா செய்து முயற்சி செய்து அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்றாலும் அவர்களுடைய அந்த நீயத்துக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. அவர்களுடைய அந்த முயற்சிக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. இதற்கு நாம் எந்த ஹதீஸை பார்க்கலாம் என்று சொன்னால், தபூக்குடைய போரிலே கலந்து கொள்ள முடியாமல் மதீனாவிலே தங்கிவிட்டார்களே, இவர்களுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், அந்த போரிலே அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களோடு பயணிக்கின்ற போது சொன்னார்கள், நீங்கள் இந்த பிரயாணத்தில் என்னென்ன சிரமங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கின்றீர்களோ, நீங்கள் எந்தெந்த பள்ளத்தாக்குகளை எல்லாம் கடந்து செல்கின்றீர்களோ, இதற்கு உங்களுக்கு என்ன கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ அதே கூலி மதீனாவில் உள்ளவர்களுக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களோடு கலந்து கொள்ளாமல் மதீனாவிலே தங்கிவிட்டவர்கள், அவர்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அல் உதுர். அதற்கு நியாயமான காரணம் அவர்களுக்கு தடையாக இருந்தது. நியாயமான காரணம் அவர்களுக்கு இதில் கலந்து கொள்ள முடியாமல் தடையாக அமைந்தது. சுபஹானல்லாஹ், அவர்களுக்கு உங்களுக்கு என்ன கூலி எழுதப்படுகிறதோ அந்த கூலிகள் அனைத்தும் அவர்களுக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்ன இல்ல ஹபசஹுமுல் உதுர். அந்த உதுர் என்பது என்ன? அந்த உதுர் என்பது அவர்களுக்கு போதிய செல்வம் இருக்கவில்லை. அந்த போரிலே கலந்து கொள்வதற்கு அவர்களிடம் தேவையான வாகனம், அதற்கு தேவையான பொருளாதாரம் இல்லாத காரணத்தால், இப்படியான நியாயமான காரணங்களுக்காக இவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்களுடைய உள்ளம் என்ன? கவலை கொண்டது. நமக்கு கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையை விட்டு அவர்கள் திரும்புகின்ற போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்த நிலையில் திரும்பினார்கள் என்று சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி நியாயமான காரணங்களுக்காக தடைகள் வருகின்ற போது, அந்த தடைகள் உண்மையில் நியாயமாக மார்க்கம் அங்கீகரித்த காரணங்களுக்காக அமைந்து விடுகின்ற போது, அவர்களுடைய அந்த நீயத்துக்கு ஏற்ப அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், இன்னும் பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். அந்த ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற நாள். எனவே நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்தில் அவனுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறான், சுவர்க்கத்தில் அவனுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறான். நாம் ஹதீஸில் எப்படி படிக்கிறோம், ஒருவர் கபரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டதன் பிறகு அவருக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுகிறது? அவருக்கு நரகமும் சுவர்க்கமும் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் அவருக்கு நரகம் சுவர்க்கம் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அவர் சொர்க்கத்துக்குரியவராக இருந்தால் அவருக்கு என்ன செய்யப்படும்? நரகத்தில் அவருக்குரிய இடத்தை எடுத்து காண்பிக்கப்பட்டு அவருக்கு சொல்லப்படும், இதுதான் உனது நரகத்துக்குரிய இடம், நரகத்தில் உனக்குரிய இடம் இதுதான், இதிலிருந்து அல்லாஹ் உன்னை என்ன செய்து விட்டான்? காப்பாற்றி விட்டான், விடுதலை செய்து அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை வழங்கி விட்டான் என்றேன். அப்போதுதான் மனிதனுக்கு அந்த பெருமதி தெரியும். அந்த பெருமதி அவன் புரிந்து கொள்வான். வெறுமனே அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பது அதன் மூலம் அதனுடைய பெருமதி அவன் உணர்வதை விட, நான் நரகத்தில் இதுதான் எனக்குரிய இடமாக இருந்தது, அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு எனக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கிறது என்று அவனுக்கு உணர்த்தப்படும் போதுதான் அவன் அந்த பெருமதியை உணர்வான். அதே போன்றுதான் நறுமை சகோதரர்களே, அவன் ஒரு நரகத்துக்குரிய ஒருவனாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்யப்படும்? சொர்க்கத்தில் இதுதான் உனக்குரிய இடமாக இருந்தது, இந்த இடத்தை இந்த பாக்கியத்தை நீ இழந்து விட்டாய், இப்போது நீ நரகத்துக்குரியவன். இப்படி சொல்லும் போது அவன் எவ்வளவு கவலை கொள்வான், அவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கை சேதமும் கவலையும் ஏற்படும். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் இழந்து விட்டோமோ என்ற அந்த கை சேதம் கவலை வருமா இல்லையா? அப்ப இந்த செய்தியை நாம் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸாக பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் அவனுக்கு நரகத்தில் அவனுக்கு ஒரு இடம், சொர்க்கத்தில் ஒரு இடம் அல்லாஹ் ஆக்காமல் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நரக விடுதலை என்பது அந்த இடத்திலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான். அடுத்து நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நரகத்தை விட்டு விடுதலை செய்து விட்டால், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நரகத்தை விட்டு விடுதலை செய்து விட்டால் அவனுக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விடுகிறது.
அவன் அதன் பிறகு ஒருபோதும் அவன் நரகில் நுழைய மாட்டான், நுழைவிக்கப்பட மாட்டான். அப்ப இவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே அரஃபாவுடைய நாளில் நமது துவாவாக எது இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், என்னை நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்து விடுவாயாக, என்னை விடுதலை செய்து விடுவாயாக என்ற அந்த துஆவை நாம் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு நாளாக அந்த அரஃபாவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹும்மா அதிக்னி மினன் நார், அல்லாஹும்மா அதிக்னி மினன் நார் என்ற அந்த துஆவை நாம் கேட்க வேண்டும். அதே போன்று நறுமை சகோதரர்களே, நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான விடயம் தான் நறுமை சகோதரர்களே, நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்று நாம் பார்க்கின்ற போது ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். புகாரியில் 6715 எண்ணிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆத்தக ரகபதம் முஸ்லிமா, அதாவது எந்த ஒரு முஸ்லிமான அடிமையை எவர் விடுதலை செய்வாரோ, எந்த ஒரு முஸ்லிமான அடிமையை ஒருவர் விடுதலை செய்வாரோ, அவ்வாறு அந்த விடுதலை செய்யப்பட்ட அந்த முஸ்லிமின் ஒவ்வொரு உறுப்புக்கும் பகரமாக விடுதலை செய்தவரின் ஒரு உறுப்பை நரகத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை செய்வான். அதில் எந்த அளவுக்கு வருது என்றால் வருகிறது, அவரது பால் உறுப்புக்கு பதிலாக இவரது பால் உறுப்பையும் அல்லாஹ் விடுதலை செய்வான். சுபஹான் அல்லாஹ். இப்படி இந்த செய்தி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இப்போது ஒருவருக்கு எழக்கூடிய கேள்வி என்ன, இப்போதுதான் நமக்கு இந்த அமலை செய்ய முடியாதே, இப்போதுதான் அடிமைகள் கிடையாதே, நமக்கு இந்த பாக்கியம் இல்லையே என்று ஒருவர் கவலை கொள்ளலாம். அவர்களுக்கு நாம் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், என் அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சில திக்ருகள் இருக்கின்றன. அந்த திக்ருகளை நாம் செய்வதன் மூலம், அந்த திக்ருகளை கூறுவதன் மூலம் நாம் அடிமைகளை உரிமையிட்ட நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், 7018 செய்தியாக இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்வாரோ, அவர் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை பெற்றுக் கொள்கிறார். அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படுகின்றன, அவரது 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று மாலை வரை ஷைத்தானில் இருந்து அவருக்கு பாதுகாப்பு. அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததை கொண்டு வந்தவர், இதை போன்றோ அல்லது இதை விட அதிகமாக செய்தவரை தவிர. எனவே நறுமை சகோதரர்களை, ஒரு ஹதீஸ் வருகிறது, அரஃபாவுடைய நாளில் நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் கூறிய சிறந்த அழகான வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆனா அந்த ரிவாயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, பலவீனம் காணப்படுகிறது. ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை நாம் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வதன் மூலம் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று மற்றொரு ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவர் ஒருவர் 10 முறை காலையில் இந்த திக்ரை சொல்வாரோ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று எவர் ஒருவர் காலையில் அவர் 10 முறை சொல்வாரோ, அவருக்குரிய சிறப்பு என்ன, ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மை அவருக்கு இருக்கிறது. அதே போன்று அவருக்கு என்ன செய்யப்படும், அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும், அவரது 100 பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தி வருகிறது. மாலை வரை ஷைத்தானிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு, மாலையில் சொன்னாலும் இதே சிறப்பு அவருக்கு கிடைக்கிறது என்ற செய்தி அகமதியில் இடம்பெறுகிறது. அதே போன்று நாம் இதே திக்ரை 10 முறை சொல்வதன் மூலமாக மற்றொரு ரிவாயத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால், அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், அவரது 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், அதே போன்று 4 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை, மாலை வரை அவருக்கு ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு என்ற செய்தி. அதே போன்று இன்னொரு ரிவாயத்தில் இஸ்மாயில் அலை இஸ்லாத்துடைய அந்த பிள்ளைகள் இருந்து 4 பேரை உரிமையிட்டதற்கான நன்மை, இது புகாரியில் 6404 செய்தி. இப்படியாக என் அருமை சகோதரர்களே, நாம் அடிமைகளை உரிமையிடுகின்ற அந்த அமலை நமக்கு நேரடியாக செய்ய முடியாவிட்டாலும், நாம் இந்த திக்ரை செய்து வருவதன் மூலம், இதை சொல்வதன் மூலம் நாம் அந்த சிறப்பை அடைந்து கொள்ளலாம் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இந்த அரஃபா நாளுடைய இந்த மகத்துவத்தை பற்றி நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ்களில் மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். அதாவது இந்த செய்தியை நீங்கள் அகமது என்ற நூலிலே இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று இப்னு ஹுசைமாவுடைய 2839 எண்ணிலும் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அந்த அரஃபாவிலே தரித்திருப்போரை பற்றி பெருமையோடு அல்லாஹ் வானவர்களிடம் பேசுவான். அவர்களை பற்றி, இதோ பாருங்கள், எனது அடியார்களை தலைவிரி கோலத்தோடும் புழுதி படிந்தவர்களாக என்னிடம் வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பெருமையோடு கூறுவான் என்ற ஒரு ரிவாயத்தையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு என்பது சுபஹானல்லாஹ் 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. இவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள்.
எனவே அந்த நாளுடைய நோன்பை சுண்ணத்தால் அந்த நோன்பை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொன்னால், அந்த நாளில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு கடந்து சென்ற வருடம், முன்னோக்கி வரக்கூடிய வருடம் என்று இரு வருட பாவங்களுக்கு, சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று, அல்லாஹு யுரீது அய்ய தூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதைத்தான் விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற அமல்களை நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த நாளுடைய நோன்பை நாம் நோற்று இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நமது சிறிய பாவங்களுக்கு நாம் பரிகாரத்தையும் மன்னிப்பையும் நாம் தேடிக்கொள்ள வேண்டும். இந்த நோன்பை நாம் பிறருக்கும் இந்த நோன்பை ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த செய்தி முஸ்லிம்கள் 2152 எண்ணிலே வருகிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் என்பது இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்ட நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் அரஃபாவுடைய நாளில் தான் இந்த வசனம் இறங்கியது. நமக்கு தெரியும், அல்யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. 5வது அத்தியாயத்துடைய இந்த 3வது வசனம் இருக்கிறதே, அல்லாஹு தஆலா அந்த அரஃபாவுடைய தினத்தில், வெள்ளிக்கிழமை நாளில், அல்லாஹுடைய தூதர் ஹஜ்ஜில் இருக்கும் போது இந்த வசனம் அருளப்பெற்றது என்பதை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த மகத்தான மார்க்கம், நமது உயிரை விட மேலான இந்த இஸ்லாம், தீனுல் இஸ்லாம், அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்த இந்த மார்க்கம், இதை விட ஒரு நேமத் அருள் வேறு எதுவும் இருக்க முடியாது. நமக்கு கிடைத்த அருள்களிலே, நேமத்துகளிலே மிக உன்னதமான நேமத். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்கிறான். எனவே இதுதான் மகத்தான அருள். நமது உள்ளத்தில் எப்போதும் இது மேலோங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளில் மிகவும் பெருமதி மிக்கது, உன்னதமானது இந்த ஹிதாயத் என்ற நேர்வழிதான். இந்த ஹிதாயத் என்ற நேர்வழிதான் அல்லாஹ் சொல்கிறான், பலில்லாஹு யம்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் என்று சொல்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு ஈமானின் பால் நேர் வழி காட்டி அருள் புரிந்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இதுதான் மிகப்பெரும் அருள். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் மூமின்களின் மீது அருள் புரிந்தான், அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பி. இதெல்லாம் என்ன? ஹிதாயத், நேர்வழி. எனவே நமக்கு கிடைத்த மகத்தான பொக்கிஷம் தான் இந்த ஹிதாயத், இந்த தீனுல் இஸ்லாம். நறுமை சகோதரர்களே, இதை அல்லாஹ் நமக்கு வழங்காவிட்டால் வேற எவனாலும் வழங்க முடியாது. அல்லாஹ் ஒருவனுக்கு ஹிதாயத்தை, நேர்வழியை தௌஃபீக் செய்து விட்டால் எவனாலும் அவனை வழிகெடுக்க முடியாது. அதே போன்று அல்லாஹ் ஒருவனை வழிகேட்டில் ஆழ்த்த நினைத்து விட்டால் அவனுக்கு எவனாலும் நேர்வழி காட்டவும் முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம், உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை செலவழித்து அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க நினைத்தாலும், ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து நாம் அவனுக்கு நேர்வழியை கொடுக்க நினைத்தாலும் கொடுக்க முடியாது. என் அருமை சகோதரர்களே, இந்த பெருமதி, இதன் பெருமதியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவன் பொருந்தி கொண்ட தீனுல் இஸ்லாம், அதை அல்லாஹ் நமக்கு வழங்கினானே, வரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாத்தை நான் உங்களுக்கு தீனாக பொருந்தி கொண்டேன் என்று சொல்கிறானே. அல்லாஹ்விடத்தில் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தானே, அருள் பாலித்தானே, இதை விட ஒரு சிறப்பு இருக்க முடியாது. எனவே இந்த தீன் முழுமைப்படுத்தப்பட்ட நாள் எந்த அளவுக்கு என்றால், ஒரு யூதன் சொல்கிறான், அந்த யூதனுடைய உணர்வை பாருங்க. இன்று அந்த ஒரு யூதர்களுடைய உணர்வு கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யூதனுடைய உணர்வு என்ன? அமீருல் முஃமினீன் உமர் ரழியல்லாஹுவிடம் வந்து அந்த யூதன் சொல்கிறான், இப்படிப்பட்ட ஒரு வசனம் நமது வேதத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த தினத்தை நாம் ஒரு பெருநாளுடைய தினமாக கொண்டாடுவோம் என்று சொல்கிறான். அப்போதுதான் உமர் ரழியல்லாஹுவிடம் சொன்னார்கள், அந்த வசனத்தை அவனிடம் கேட்கிறார்கள், கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த வசனம் எப்போது இந்த நாளில் இறங்கியது என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி உமர் ரழியல்லாஹுவிடம் அந்த அரஃபாவுடைய நாளை பற்றி சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அந்த யூதனுடைய உணர்வை பாருங்க, இன்று அந்த உணர்வுகள் கூட இல்லாமல் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம்! நமது தீன் அல்லாஹுவால் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, நமது மார்க்கம் நிறைவானது, முழுமையானது. எனவே நாம் இதில் எந்த ஒரு புதுமைக்கும் நாம் அனுமதி அளிக்க கூடாது. எந்த ஒரு பிதத்தையும் இந்த மார்க்கத்துக்குள் நுழைவிப்பதற்கோ, அதே போன்று எவனாவது நுழைவிக்க முயற்சித்தால் அதற்கு இடமளிப்பதற்கோ நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அனுமதி அளிக்க கூடாது. அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹுடைய தீன் முழுமைப்படுத்தப்பட்ட நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, அந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹுடைய தூதருடைய இறுதி ஹஜ்ஜில் ஒருவர் அரஃபாவிலேயே மரணிக்கிறார். அந்த மரணித்தவருடைய அந்த இறுதி கடமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யுமாறு சொல்கிறார்கள். ஒட்டகத்தில் இருந்து விழுந்து கழுத்து முறிந்து அந்த நபித்தோழர் மரணிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவரை தண்ணீராலும்
இழந்த இலையாலும் அதை கலந்து நீங்கள் அவரை நீராட்டுங்கள், குளிப்பாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இஹ்ராமை அவருக்கு என்ன செய்யுங்கள், கஃபனாக அணிவியுங்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த இஹ்ராமை அவருக்கு கஃபனாக அணிவியுங்கள், அவருக்கு வாசனை தூள்களை வாசனைகளை போடாதீர்கள். அதே போன்று சொல்லார்கள், அவருடைய தலையை மறைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவர் தல்பியா சொன்னவராக மறுமையிலே எழுப்பப்படுவார் என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இஹ்ராமோடு மரணிக்கக்கூடியவருடைய சிறப்பை பாருங்கள். இவர் அரஃபாவுடைய நாளில் மரணிக்கிறார், அவருக்குரிய சிறப்பு மறுமையில் அவர் எழுப்பப்படும் போது அல்லாஹுடைய அழைப்புக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்தில் லப்பைக், இதோ வந்து விட்டேன் யா அல்லாஹ் என்றுதான் அவர் எழுவார். இவ்வளவு பெரிய பாக்கியம் என் அருமை சகோதரர்களே. இந்த செய்தியை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அதே போன்று நாம் பார்க்கிறோம் அரஃபாவுடைய நாளுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு என்றால், சும்மா அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், மக்கள் எந்த இடத்திலிருந்து திரும்புகிறார்களோ நபியே நீங்களும் அந்த இடத்திலிருந்து திரும்புங்கள் என்று. அரஃபாவுக்கு சென்றுதான் மக்கள் திரும்புவார்கள். குறைசிகள் அவங்களுடைய குலப்பெருமையின் காரணத்தால் அவர்கள் நாம் ஹரம் எல்லையை விட்டு வெளியே செல்ல மாட்டோம் என்று முஸ்தலிபாவிலே தங்கிவிடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, மக்கள் எங்கிருந்து திரும்புகிறார்கள், அரஃபாவிலிருந்து திரும்புகிறார்கள். எனவே நபியே நீங்களும் அரஃபாவிலிருந்து திரும்புங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். அவ்வளவு மகத்தான இடமாக அந்த அரஃபா இருக்கிறது. அந்த அரஃபாவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள். அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் வந்து வருகிறார், அவர் சொல்கிறார், எனது இழைத்த ஒட்டகத்தின் மீது நான் வந்தேன், எனக்கு அரஃபாவை அடைந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் ஃபஜ்ருக்கு முன்னால் வந்து சேர்ந்து விட்டார். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஸிலே சொன்னார்கள், எவர் ஃபஜ்ருக்கு முன்னால், அதாவது முஸ்தலிஃபாவுடைய அந்த இரவு, அந்த இரவுடைய ஃபஜ்ருக்கு முன்னால் எவர் அரஃபாவை அடைந்து விட்டாரோ அவருக்கு ஹஜ் கிடைத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். அந்த பகலில் நாம் அரஃபாவிலே தங்க வேண்டும். ஒருவருக்கு பகல் கிடைக்கவில்லை, அதாவது ஃபஜ்ருக்கு முன்னால் இரவிலாவது அவர் வந்து அரஃபாவை அடைந்து விட்டால் அவருக்கு ஹஜ் கிடைத்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் நசாயிலே பார்க்கிறோம். 3016 செய்தியாக இடம்பெறுகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அரஃபா ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு ஹஜ் இல்லை என்பதை பார்க்கிறோம். அவ்வளவு அல்லாஹுடைய தூதர் அதற்கு முக்கியத்துவம் வழங்கினார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல் அரஃபா குல்லுஹா மௌகிஃப் என்று சொன்னார்கள். அரஃபா முழுவதும் ஹாஜிகள் தங்குவதற்குரிய இடம்தான். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் அந்த ஜபலுர் ரஹ்மாக்கு கீழ் அல்லாஹுடைய தூதர் தனது கஸ்வா என்ற ஒட்டகத்தின் மீது இருந்தார்கள். என்ன செய்யக்கூடாது, மக்கள் வந்து அல்லாஹுடைய தூதர் இருந்த இடத்தில் தான் நாமும் நிற்போம் என்று தர்க்கிக்க கூடாது. அதற்காக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அரஃபா முழுவதும் ஹாஜிகள் தங்குவதற்குரிய இடம்தான். எனவே ஹாஜிகள் எதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் அரஃபாவுக்குள் தங்கியிருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு ஹஜ் இல்லாமல் போயிடும். அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த செய்தியை நாம் முஸ்லிமிலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னர் அவர்கள் செய்த ஹஜ்ஜிலும் அவங்க அரஃபாவில தங்கினாங்க என்பதை பார்க்கும் போது, அல்லாஹு தாலா தூது நபித்துவம் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்பே எப்படி அவருக்கு அல்லாஹுடைய தூதருக்கு அருள் பாலித்திருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் சொல்வார்கள். ஜுபைர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது அறியாமை காலத்துல நபித்துவம் அல்லாஹுடைய தூதருக்கு கிடைப்பதற்கு முன்னால, அதாவது ஒரு அரஃபாவுடைய அந்த அரஃபாவுடைய நாளில் அந்த 9 நாளன்று எனது ஒட்டகத்தை நான் தொலைத்து விட்டேன், அதை தேடிக்கொண்டு வந்தபோது அல்லாஹுடைய தூதர் அங்கு அரஃபாவில அந்த அரஃபாவுடைய பெருவெளியில் நான் தங்கியிருப்பதை கண்டேன். அப்போது நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இவர் யார், இவர் வந்து இவர் அந்த குறைசி குலத்தை சேர்ந்தவர், அந்த ஹுமுஸ் என்று சொல்வார்கள், முஸ்தலிஃபாவிலே தங்கிவிடுவார்களே அந்த குலத்தை சேர்ந்தவராயிற்று, இவருக்கு இங்கு என்ன வேலை என்று நான் எனக்குள் கூறிக்கொண்டேன் என்று சொல்கிறார். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தனது நுபுவத்துக்கு முன்பு நபித்துவத்துக்கு முன்பு அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜில் கூட அவங்க அரஃபாவில் தங்கினார்கள் என்பதற்கு இந்த செய்தியை ஆதாரமாக அறிஞர்கள் முன்வைப்பார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இந்த அரஃபாவுடைய நாளை பொறுத்தவரையில் இந்த நாளில் ஹாஜிகள் என்ன சொல்ல வேண்டும் நாம் பார்க்கிறோம். ஒரு செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்றைய தினத்தில் அரஃபாவிலே அரஃபாவுக்கு செல்லும் போதும் அரஃபாவிலும் என்ன செய்வார்கள், தக்பீர் சொல்பவர்கள் தக்பீர் சொல்வார்கள், தல்பியா சொல்பவர்கள் தல்பியா சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய அந்த தூதருடைய தோழர்கள் இப்படி செய்யும் போது யாரும் யாரையும் குறை கூறி கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தியையும் நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். எனவே அந்த நாளிலே ஹாஜிகள் இவற்றை கூறினாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நாளிலே நறுமை சகோதரர்களே, பெரும்பாலும் சவுதியில் உள்ளவர்கள், அதே போன்று மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளவர்களுக்கு அந்த நாள் விடுமுறையாக இருக்கும். அதே போன்று அதாவது இந்த கொரோனாவுடைய காலத்தில் பலரும் வீடுகள்ல இருப்பாங்க,
எனவே இந்த நாளை நாம் முழுமையாக திட்டமிட்டு நல்ல முறையில் அமல்களிலே பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக நாம் அசருக்கு பிறகு நாம் சூரியன் மறையும் வரை துவாக்கள் பிரார்த்தனைகள் அந்த நாளில் ஈடுபட வேண்டும். நாம் என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கின்றனோ அந்த அந்த நாளில் அந்த அமல்களை இபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா அடியார்களின் பக்கம் மிக நெருங்கி வரக்கூடிய, குறிப்பாக அரஃபாவில் இருக்கக்கூடியவர்கள் பக்கம் அல்லாஹ் நெருங்கி வரக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நாளில் நாம் நமது நேரங்களை திட்டமிட்டு வீணான காரியங்கள் நம்மை நாம் காத்து நாம் முழுமையாக அந்த நாளை இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுத்துவதில் நாம் ஒரு முழு கவனத்தை எடுக்க வேண்டும் என அருமையான சகோதரர்களே. அதே போன்று நாம் பார்க்கிறோம் அரஃபாவிலே தங்கியிருக்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே நோன்பு இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்போடு இருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் சஹாபாக்களுக்கு மத்தியில் எழுகிறது. சிலர் ஏனென்றால் பிரயாணத்தை பொறுத்தவரை பிரயாணத்தில் ரசூலுல்லாஹ் ஃபர்தான நோன்புக்கே சலுகை அளித்தார்கள், குர்ஆன் சலுகை அளித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது நபியாக எப்படி ஒரு சுன்னத்தான நோன்பு பிரயாணியாக இருக்கும்போது வைப்பார்கள் என்ற ஒரு 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 கருத்து முரண்பாடு அங்கு எழுகிறது. இன்னும் சிலர் அல்லாஹ்வுடைய தூதர் அமல்கள் என்ற அடிப்படையில் அந்த நாளில் நோன்பு வைத்திருப்பாங்க என்று இப்படி ஒரு கருத்து முரண்பாடு வருகின்ற போது உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அவர்கள் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய தாயார் என்ன செய்கிறாங்க, ஒரு கூளையில வந்து பாலை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவாறே அதை அருந்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த செய்தி நமக்கு எதை சொல்கிறது, அந்த நாளில் வந்து இபாதத்துகள்ல அமல்கள்ல ஒரு உற்சாகத்தோடு ஈடுபட வேண்டும் என்ற அமைப்பில் அந்த நாளில் ரசூலுல்லாஹ் செய்யவில்லை, நோன்பு நோற்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரியில் 1661 எண்ணில் இடம்பெறுகிறது. இந்த செய்தியும் ஒரு பெரும் சான்றாக இருக்கிறது. அரஃபாவுடைய நாளில் சுன்னத்தான ஒரு நோன்பு இருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த செய்தியை பொறுத்தவரையில ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு அவர் ரசூலுல்லாஹ் ஏனைய நாட்கள் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்றார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிகு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை நாம் இன்ஷாஅல்லாஹ் ஒரு தனித்தலைப்பாக நாம் பார்ப்போம், ஒரு தனித்தலைப்பாக அதை நாம் எடுத்துக்கொள்வோம். எனவே இந்த அரஃபாவுடைய நாள், இந்த மகத்தான நாள், மகத்துவமிக்க நாள், இந்த நாளை நாம் அமல்களின் மூலம் உயிர்ப்பிப்பதற்கு நாம் இப்போதிலிருந்தே நாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும், சரியாக திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும். நமது உலக விஷயங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய, அவைகளை நிறைவேற்றிவிட்டு 9வது நாளை அந்த அரஃபாவுடைய தினத்தை நாம் நல்ல முறையிலே இபாதத்திலும் அமலிலும் கழிப்பதற்காக நாம் என்ன ஒரு திட்டத்தை வகுத்து முழுமையாக நம்மை அமல்களில் இபாதத்துகளில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் அந்த நாளில் நாம் அந்த சுன்னத்தான நோன்பை வைத்துக் கொள்வதற்கும் நாம் இப்போதிலிருந்தே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இப்போது நாம் சவுதியில் இருக்கக்கூடிய நாம் அதாவது நாம் இன்றைய நாளை பொறுத்தவரை இன்று வெள்ளிக்கிழமை, அதே போன்று சனி ஞாயிறு திங்கட்கிழமை அரஃபாவுடைய அந்த நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை பொறுத்தவரையில இன்று வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 5 நாட்கள் என்று சொன்னால் என் அருமையான சகோதரர்களே, மிக வேகமாக இந்த நாட்கள் கழிந்து விட்டன. எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களை நாம் நல்ல முறையில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய நாள், அதே போன்று அதை அடுத்து வரக்கூடிய 10வது அந்த பெருநாளுடைய தினமும் ஒரு மகத்தான தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நாளில் நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் நரக விடுதலை பிரார்த்திப்போம். அதே போன்று அந்த நாளில் உபரியான நோன்பை வைத்து அந்த 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய அந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்வோம். அதே போன்று என்னென்ன நல்ல அமல்கள் நற்செயல்கள் இருக்கின்றனவோ அந்த நற்செயல்களை நாம் செய்து குறிப்பாக நாம் அந்த நாட்களில் இந்த நாட்களில் நாம் அதிகமாக தக்பீர் சொல்வது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். நாம் பார்க்கிறோம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இந்த துல் ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் கடை வீதிகளுக்கு வந்து அவர்கள் சப்தமாக தங்களுடைய குரலை உயர்த்தி தக்பீர் சொல்வார்கள், மக்களும் அவர்களை தொடர்ந்து தக்பீர் சொல்வார்கள் என்ற செய்திகளை படிக்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாட்கள்ல அதிகமாக நீங்க தஹ்லீல் தக்பீர் தஹ்மீத் போன்றவைகளை அதிகப்படுத்துங்கள் என்ற ஒரு செய்தியை நாங்க அகமது என்ற நூல்ல இடம்பெறுவதை பார்க்கிறோம். அந்த ரிவாயத்தில் சில விமர்சனங்கள் இருந்தாலும் சஹாபாக்களுடைய இந்த செயல்களோடு நாங்கள் பார்க்கின்ற போது இதற்கு ஒரு பலமான ஒரு அடிப்படை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் என்று. எனவே அந்த அறியப்பட்ட நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களாக இருக்கின்றன. இந்த நாட்கள் நாம் அதிகம் அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் பல திக்ர்களை நமக்கு சிறப்பித்து சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த திக்ர்களில் நாங்கள் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லி தந்த திக்ர்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்ற திக்ரை எடுக்கலாம். அதேபோல் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் இவைகளுக்கெல்லாம் நிறைய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே,
அரஃபாவுடைய நாளுடைய மகத்துவத்தை நாம் நன்றாக சரியாக உணர்ந்து அதை விளங்கி அந்த தினத்துக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். அன்றைய நாளுடைய அந்த சுண்ணத்தான நோன்பை நாம் நோற்று அந்த இரு வருடங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய அந்த நோன்பை நோற்று அந்த பாக்கியத்தையும் சிறப்பையும் நாம் அடைந்து கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆன்லைன் மூலம் நீங்களும் ஆலிமாகலாம். ஆம், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புதிய டெக்னாலஜி உதவியை கொண்டு 3 வருட ஆலிமா மற்றும் பிஏ அரபிக் பாடங்களை மிக சிறப்பான முறையில் ஆண்கள் ஆண்களுக்கும் பெண்கள் பெண்களுக்கும் பாடங்களை கேட்டுக்கொள்ளும் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு www.azikra.com